கடந்த மார்ச் இறுதியில் தொடங்கிய கொரோனா பரவல் தடுப்பு ஊரடங்கு தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வருகிறது. மத்திய மாநில அரசுகள் பல நடவடிக்கைகளை அமலாக்கியும் தமிழகம் உட்பட நாட்டில் பல பகுதிகளிலும் கொரோனா பாதிப்பு இன்னும் கட்டுக்குள் வந்தபாடில்லை. சோதனைகள் அதிகரிப்புக்கு ஏற்ப புதிய பாதிப்புகள் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. குணமடைவோர் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதும் இறப்பு சதவீதம் குறைவாக இருப்பதும் தான் ஆறுதல். கடந்த அறிவிப்பின்படி ஊரடங்கு வரும் 31ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. ஊரடங்கை முழுமையாக நீக்கும் சூழல் வரவில்லை என்பதால் மீண்டும் நீட்டிப்பு நடக்கும் என்று தெரிகிறது. கல நிலவரம் குறித்து அனைத்து மாவட்ட கலெக்டர்களுடன் ஆலோசித்து தொடர்ந்து மருத்துவ நிபுணர் குழுவுடன் ஆலோசித்து ஊரடங்கு நீட்டிப்பு அறிவிப்புகளை அரசு வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் கலெக்டர்களுடன் நாளையும் மருத்துவ நிபுணர் குழுவுடன் நாளை மறுதினமும் முதல்வர் பழனிசாமி ஆலோசனை நடத்த உள்ளார். அரசு வட்டாரங்கள் கூறுகையில் மருத்துவ நிபுணர் குழுவுடன் ஆலோசனை நடத்திய பின் 30ஆம் தேதி மாலையே ஊரடங்கு அடுத்த கட்ட நீட்டிப்பு பற்றி அறிவிப்பை முதல்வர் வெளியிடுவார். கல நிலவரத்தில் பெரிய மாற்றம் இல்லை என்பதால் இப்போது உள்ளது போலவே மாவட்ட நிலவரங்களுக்கு ஏற்ப கட்டுப்பாடுகள் மற்றும் தளர்வுகளை அமலாக்க கலெக்டர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படும் என்றனர்.